இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நாடு முழுவதும் லோக்சபா தேர்தல் 7 கட்டங்களாக நடந்து வருகிறது. முதற்கட்ட தேர்தல் ஏப்ரல் 19, இரண்டாம் கட்ட தேர்தல் ஏப்ரல் 26 நடந்தது. வரும் 7, 13, 20, 25 ஆகிய தேதிகளில் அடுத்தடுத்த கட்ட தேர்தல் நடக்கிறது. June 1 கடைசி கட்டமான 7 கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் 20 நடக்கும் 5 கட்ட தேர்தலின் போது உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசின் பாரம்பரிய தொகுதிகளான அமேதி, ரேபரேலியிலும் ஓட்டுப்பதிவு நடக்கவுள்ளது. ரேபரேலி தொகுதி காங்கிரஸ் கோட்டையாக உள்ளது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா 2019 லோக்சபா தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதேவேளை அமேதி தொகுதியில் 2004 முதல் 2019 எம்பி தேர்தலில் வெற்றி பெற்று வந்த ராகுல் 2019 பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானியால் தோல்வியடைந்தார். இந்த ஆண்டு அமேதி, ரேபரேலி தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடியும் நிலையில் நேற்று வரை காங்கிரஸ் இதுவரை வேட்பாளர்களை அறிவிக்காமல் இருந்தது. 2 தொகுதிகளில் ராகுல் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று கட்சியினர் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. வேட்பாளர்கள் யார் என்ற முடிவை காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவிப்பார் எனவும், அடுத்த 24 மணி நேரத்தில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் எனவும் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் நேற்று கூறினார். இந்நிலையில் ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ராகுல் போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமேதியில் கிஷோர் லால் சர்மா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அந்த தொகுதியில் பாஜக வேட்பாளராக ஸ்மிருதி இரானி மீண்டும் களமிறக்கப்பட்டுள்ளார். ராகுல் ஏற்கனவே வயநாடு தொகுதியில் போட்டியிட்டுள்ள நிலையில் 2 தொகுதியாக ரேபரேலியிலும் களமிறங்குகிறார்.